வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளைன் குருமா பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எந்த காயுமே சேர்க்காமல் பிளைனாக செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கொஞ்சமாக பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பில்லை. நெக்ஸ்ட்டு வந்து மூணு கிராம்பு, ரெண்டு பட்டை, ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துருக்கிறேன், தேவையான அளவுக்கு எண்ணெய். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அடுப்பில் வந்து நான் கடாய் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சி. அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே இந்த சோம்பு போட்டுடலாம். இப்போ இது கூட இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்புறம் இதோட இந்த பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இதில் வதங்கினோடனே அந்த காரம் இருக்காது அந்த அளவுக்கு. இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுபடட்டும். ஒரு பாதி குக் ஆனோன்னு நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதோட இந்த தேங்காய் துருவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ப்ரௌனிஷாக வரணும் தேங்காய். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இது நல்லா செவந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் அதே கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த தாளிக்கு வச்சுருக்கிறதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட தக்காளி. இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் மசியும். இது கொஞ்சம் பாதி குக் ஆகட்டும் பார்க்கலாம். பாதி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தனியாத்தூள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். திக்னஸ்ஸாகவோ தண்ணியாகவோ, நார்மலாக நம்ம கல் தோசைலாம் யூஸ் பண்ணணும். நல்லா தண்ணியாக வச்சு இதை சர்வ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் இதுக்கு தக்கன ஊற்றிக்கோங்க. இதை நான் இன்னும் கொஞ்சம் கொதி வேறு வரணும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எல்லாமே வதக்கி தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மூணு நிமிஷம் கொதி வந்தால் போதும். நல்லா கொஞ்சம் சுண்டிருச்சு, நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பவுல் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் வேறு பவுலில் மாற்றிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.